விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புழையந்தி உயிரிழந்ததைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவித்தது. வரும் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சி பழனி தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. 6 பறக்கும் படைகள் அமைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இதுவரை ரூபாய் 14 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சி பழனி துவக்கி வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கப்பட உள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் வேட்புமனு தாக்கல், வரும் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். தொடர்ந்து 26ஆம் தேதி வேட்புமனு திரும்பப்பெற கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளின்படி இன்று காலை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விக்கிரவாண்டியிலிருந்து ஜி. சுரேஷ்.